ஹை காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமை விளையாடி இந்த கேம் எப்படி இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேம் நேம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு கமெண்ட் அப்படி வந்தால் பரவாயில்ல, எனக்கு வர கமெண்ட் ஃபுல்லாக அதாங்க இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலுமே வந்து டைட்டிலே கேம் நேம் வச்சுருவேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேம் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் நேம் என்னன்னு சொல்லிடுறேங்க. கேம் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட் ஆன்லைன் ஹண்டர் விசஸ் ப்ராப்பர்னு போய் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் தாங்க ஃபஸ்ட்டு வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் வந்துடலாங்க. இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவாக குத்துச்சிக்கிறானுங்க, அந்த கம்ப்யூட்டராக பாட்டு ஓர வருதுங்க. இந்த இடத்துல உட்காந்து இந்த அசால்ட்டாக போட்டு தகின்னு போயினே இருப்பானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வேற எங்கே போய் நடதா எவனோ ஒருத்த ஓடுறானே பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவனே பார்க்காம போயிட்டாங்க நம்மளை. இங்கே ஒழிஞ்சிருந்ததை பார்த்து இந்த பொண்ணு நம்மளை பார்த்துட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது, நம்ம வின் பண்ணிடலாங்க ஈஸியாகவே. இதேமாதிரி ஆட்டை கமிச்சா வளர்த்தாங்க, வின் பண்ண போகிறோம். வின் பண்ணியாச்சுங்க, வேறு லெவலுங்க. ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா வின்னு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்டர் கொடுப்பானுங்க. நம்மளுக்கே தெரிஞ்சது தான், இப்போ ஹண்டராக இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ப்ராப்ஸ்லாம் போய் சொன்னோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டு சவுண்டு கேட்குதுங்க, உள்ளே போய் பார்ப்போம். அதோ இந்த கம்ப்யூட்டரு என்ன தைரியம் தான் இங்கே சிரிச்சுன்னு இருப்பாடே. நாங்கள் இங்கே மூணு பேர் இருக்கோம், இங்கே உட்காந்து தில்லை சிரிச்சுன்னு இருக்கிறேன். அவள் தாங்க இவனை போட்டு முடிச்சாச்சு. அடடா டேய், இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறீங்களா, அடப்பாவீங்களா. நான் சுத்தமாக கண்டே பிடிக்கலங்க. அந்த ஒருத்தன் தான் ஓடணும் பார்த்திங்களா சோஃபா மாதிரி, அவன் தான் இருக்கான்னு நினச்சேன். பார்த்தா ரெண்டு பேர் ஓடுறானுங்க. இந்த இடத்துல ஒரு கப்பு அப்படியே உட்காந்துக்கிறான், சொல்கிறது கூட தெரியாமல். இவனும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. இப்போ அவனுங்க ரெண்டு பேர் எங்கே போய் ஒழிஞ்சு நிற்பானுங்கன்னு ஒரு தெரிலங்க. இப்போ போய் ரொம்ப நேரம் தேடணும் போல். இந்த சோஃபாவெலாம் நம்ம எதுக்கும் சுட்டு பார்த்துக்கலாங்க, ஏன்னா அவங்க முன்னாடியே சோஃபாவாக தான் இருந்தான். இந்த இடத்துல ஒருத்தர் நம்மகிட்ட மாட்டிக்கினாங்க. டே தம்பி, நீயா என்கிட்ட வந்து வந்து சாவரி, மூணு பேர் நாங்கள் இருக்கோம், என்னத்துக்கு இங்கே வர. அவள் தாங்க இவனையும் போட்டு முடிச்சாச்சுங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறானுங்க ஒருத்தரில் நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிறானுங்க. அதுதான் கொஞ்சம் கிராண்டாகுது. பரவாயில்ல, நம்ம பார்த்தீங்கன்னா ஹண்டர் எப்படின்னா வின் பண்ணியே ஆகணுங்க. எங்கே இருக்கிறானுங்க தெரியலையே. இதோ இங்கே ஒருத்தன் ஓடுறாங்க, இப்போ செம ஃபஸ்ட்டாக ஓட்டாங்க. ஏதோ கோழியை நம்ம மாற்றிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இதோ உள்ளே இருக்காங்க. அடடா, அப்படிக்கா போயிட்டானே, அவள் தான் செத்தாங்க. எல்லாம் நம்மக்கிட்ட தாங்க வந்து சாப்பிட்றானுங்க. ஓ, இது நம்ம ஏரியாவா, டக்குன்னு போய் வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் ஒருத்தன் இருக்காங்க, இந்த சோஃபா பின்னாடி ஒழிஞ்சிக்கின்னு யாருமே தெரியாமல் நைஸாக உட்காந்து இருக்கான். இன்னும் ஒரு அடி வாங்குறாடே, ஒரு அடிடா, அவள் தாங்க செத்தாங்க. டே தம்பி, சேர் எங்கேப்பா வர்ற, நான் இங்கே உட்காந்து இருக்கேன், என் முன்னாடி என்ன தில்லு இருந்தால் போவேன். ஏண்டா, இந்த பாத்ரூமுக்கும் சேருக்கும் சம்மந்தமே இல்லை, இங்கே போய் உட்காந்துக்கிற பத்தியா நீ. இவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சுங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல யாரும் சுட்டுனுக்குதுங்க. ஓ, இந்த சோஃபாவா, அடேடே அந்த பாக்ஸ் போய் யாரும் அப்படின்டாடி. அவள் தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் தோத்தின்னு போயிடுச்சு. நம்ம இந்த சோஃபாவை தோத்தின்னு போயிடலாங்க. ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சுங்க.